11th standard, subject chemistry, unit 6th unit, lesson gaseous state. So nama chemistry le three branches paakuro. First inorganic chemistry, second physical chemistry, third one organic chemistry. So nama inorganic chemistry erne first lesson paathukittu irukom. At the same time nama physical chemistry first lesson gaseous state 6th unit paakuro. In the lesson lundum sari organic lo, so moonu branch adha three branches liyum equalana question namakku varundradhunala samama padikkanum. இப்போ இந்த லெசனில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன், ஸ்டேட் த லா ஆஃப் கவர்னிங் அண்ட் ஐடியல் கேஸ். ஐடியல் கேஸ்னுடைய விதி குற்று அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து டிமான்ஸ்ட்ரேட் கேஸ் லாஸ் இன் வேரியஸ் ரியல் லைஃப் சுச்சுவேஷன். பொதுவாக சூழ்நிலையில் என்னென்ன வகையான ரியல் லைஃப்பில் பயன்படுத்தப்படுகிறது கேஸ் லான்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். டெரிவ் த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அண்டு பர்ஃபார்ம் கேல்குலேஷன் யூஸிங். ஸோ கேஸ் லா, ஐடியல் கேஸ்னுடைய அதனுடைய தன்மைகள் என்ன, அதனுடைய பயன்பாடுகள் மற்றும் கணக்கீடுகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து ஐடியல் பிஹேவியர், அதனுடைய நன்னடத்தைகள். ஸோ எந்தெந்த கேஸ் இவைகளை ஃபாலோ பண்ணுதோ அதில் நம்ம ஐடியல் கேஸ் சொல்கிறோம். அப்போ என்னென்ன ரூல் அது ஒபே பண்ணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து டெரிவ் வான்டர்வால்ஸ் ஈக்குவேஷன். ஸோ வான்டர்வால்ஸ் ஈக்குவேஷன் கேஸ் ஈக்குவேஷனாக கொண்டு வராங்க. ஸோ அதை பற்றியும், அதுக்கடுத்து கேஸ் ஈக்குவேஷனில் அடுத்தடுத்து வர்றது கிரகம்ஸ் லா டிஃப்யூஷன் அண்டு டிஃபைன் கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் இது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் கிரிட்டிக்கல் ஃபினாமினா. ஸோ கிரிட்டிக்கல் ஃபினாமினான்றது நிலை மாறு கொள்கைன்னு சொல்லுவோம். பொதுவாக திட நிலையிலிருந்து திரவமாகும், திட நிலையிலிருந்து வாயு நிலையாக மாறும்போது ஒரு நிலை மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி நிலை மாற்றத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி சொல்கிறது. ஸோ அதுதான் வந்து இங்கே வான்வால்ஸ் கான்ஸ்டன்ட்லேயும் நிலைமாறு கான்செப்டை கொண்டு வருது. அடுத்து எக்ஸ்பிளைன் ஆண்ட்ரன்ஸ் ஐசோதெம்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு போன்ற பிற வாயுக்கள் என்ன பண்ண போகிறோம், லிக்விடாக மாற்ற போகிறோம் பல இண்டஸ்ட்ரியல் யூசஸ்க்காக. ஸோ அதனுடைய கான்செப்டு. அதே போல் டிஸ்கிரைப் ஜூல் தாம்சன், இவருடைய ஜூல் தாம்சன் கான்செப்டும் அதே கேசியஸ்க்கு நம்ம எப்படி திரவமாக மாற்றணுன்றத, என்னென்ன கண்டிஷனில் ஈஸியாக மாற்ற முடியுன்றதை பற்றி இந்த லெசன் நம்ம படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து பார்க்குறது இன்ட்ரொடக்ஷன். ஸோ பொதுவாக நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுட், வாட்டர் அண்டு ஹேர் இது ரொம்ப முக்கியம். ஃபுட் இல்லாமல் சில மணி நேரம் உயிர் வாழ முடியும். அதே மாதிரி வாட்டர் இல்லாமல் சில நிமிஷங்கள் கூட என்ன பண்ணலாம், உயிர் வாழ முடியும். ஆனால் காற்று இல்லாமல் ஃபியூ செகண்ட் மட்டும்தான் உயிர் வாழ முடியும். ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் பொறுத்து இந்த காற்று நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பொதுவாக காற்றினுடைய பிஹேவியர், அது இருக்கிற கெமிக்கல் ஆக்சனா நைட்ரஜனா அதை பொறுத்து தான் டிமெண்ட்ஸ் ஆன் தி காம்போசிஷன், கலந்துருக்கிறத பொறுத்து நம்ம சொல்ல முடியும். இப்போ நமக்கு ஏற்கனவே ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று ஹேர்னா என்ன, வேப்பர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக ஹேர்ன்றது கேஸ் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். அது என்ன பண்ணாது, சாலிடாகவோ லிக்விடாகவோ பொதுவாக இருக்காது. இந்த கேஸ் எப்போவுமே ரூம் டெம்பரேச்சரில் சாதாரண அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் இருக்கக்கூடியது. ஆனால் சில லிக்யூடோ அல்லது வேறு ஏதாவது சாலிடோ ரூம் டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் பேப்பராக கொண்டு வரும். ஸோ அது ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ லிக்யூட் ஆர் சாலிட் ரூம் டெம்பரேச்சரில் பேப்பராக இருக்கிறது ஒரு கான்செப்டு. சாதாரண ஏர் லிக்யூடாகவோ சாலிடாகவோ மாறாது, இருக்கிறது ஏர். ஸோ இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுங்க. நெக்ஸ்ட்டு, இந்த பூமியில் பொதுவாக 78% அளவு நைட்ரஜனும் 28% அந்த லிவிங் பயன்படுற ஆக்சிஜனும் இருக்குது. மிச்ச ரிமைண்டர் பார்த்திங்கன்னா 1% மட்டும்தான் அதர் கேஸஸ் இருக்குது. இந்த கேஸ்லேயும் நிறைய ஃப்ளோரின், குளோரின், ஸோ அதே மாதிரி நோபல் கேஸ், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் இந்த போன்ற கேஸும் அடங்கியிருக்கு. இது இல்லாமல் கலவையாக காம்பவுண்டாக பார்த்திங்கன்னு வச்சுங்க, கார்பன் மோனாக்சைடு, அடுத்து கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த மாதிரி நைட்ரஜன் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, பல்வேறு வாயுக்கள் கலந்த நிலையில் இவை எல்லாமே சேர்ந்து 1% அளவு தான் வளிமண்டலத்தில் நிரம்பி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்க்குறது கேஸ் லாஸ். பொதுவாக வாயுக்களுக்கு விதி வரையறுக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பொதுவாக அந்த வாயுக்கள் அப்படின்றது எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு கொள்கலனில் எடுத்துக்குவோம். அந்த கொள்கலன் ஸோ வெசலில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கோ அதை பொறுத்து கேஸினுடைய தன்மை நம்ம சொல்ல முடியும். ஸோ அதிகமான ப்ரெஷரில் கேஸ் இருந்தால் திறந்தோம்னா ரிலீஸ் ஆகும். ஸோ அப்போ ஏர் அதிகமாக வெளியே ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம்.
அதனால் ப்ரெஷரை பொறுத்து இந்த கேஸினுடைய தன்மை நம்ம சொல்கிறோம். ஸோ ப்ரெஷர் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. ஸோ ஏரியான்றது பரப்பு, எவ்வளோ பரப்பு அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு ப்ரெஷர் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இன்வர்ஸ்லி ப்ரொபஷனல், ஏரியாவுக்கு எதிர்விகிதமாகும். அதே ஃபோர்ஸ் செலுத்துகிற விசைக்கு டைரெக்டாகவும், எவ்வளோ செலுத்துகிறோமோ அதுக்கு ப்ரெஷர் அதிகமாகவும் இருக்கும். இதான் வந்து ஏரினுடைய தன்மையை அமைஞ்சிருக்கும். இந்த ஏர் ப்ரெஷரை நம்ம சில யூனிட்டால் என்ன பண்ணுறோம், மாடிஃபை பண்ணி அளக்க முடியும். ஃபஸ்ட்டு பாஸ்கல் கொடுத்துருக்காங்க, பாஸ்கல் பிஎஸ் சிம்பிளில் கொடுத்துருக்காங்க. ஒரு பாஸ்கல் ப்ரெஷர் அளவு எவ்வளோனா ஒரு நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். அதாவது ஒரு நியூட்டன் ஃபோர்ஸ் நம்ம மீட்டர் ஸ்கொயர் சொல்கிறீங்களா, அந்த ஒரு மீட்டர் சதுர அளவில் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதுதான் வந்து பாஸ்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நியூட்டன் விசை செலுத்தும் போது எவ்வளோ ப்ரெஷர் கிடைக்குமோ அது பாஸ்கல், ஒரு பாஸ்கல் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக நம்ம வளிமண்டலத்தில் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ 1,00,325 பாஸ்கல் அளவு ப்ரெசண்ட் ஆகிருக்கின்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம அட்மாஸ்பியர் ப்ரெஷரில். இந்த ப்ரெஷர் இல்லைன்னா நம்ம எல்லாமே நம்முடைய பிளட் வெசல்ஸ் எல்லாமே என்ன பண்ணோம், வெடித்துடும். இது ஞாபகம் வச்சுங்க. அதனால் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் மாறும்போது, ஸோ குறையுது அப்படின்னா காற்றழுத்தம் ஏற்படுது இல்லையா, அந்த நேரத்தில் என்ன பண்ணுது, முதல்ல வேர்வையாக வரும். ஸோ மேலும் அழுத்தம் குறைய குறைய கண்டிப்பாக என்ன பண்ணும், வேர்வை போயிட்டு பிளட்டு ரிலீஸ் ஆகும். அதனால தான் வளிமண்டலத்தில் போகும்போது, ஸோ அட்மாஸ்பிரேஷர் அளவு நம்மளுடைய உடல் அமைப்பு ப்ரெஷர் கொடுக்கறதுக்காக ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸை நம்ம என்ன பண்ணுறாங்க, தயாரித்து அதை தான் பயன்படுத்தி வெளி விண்வெளியில் நம்ம பயணம் செய்கிறாங்க. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லாட்டி சாதாரண இருக்கிற மாதிரியே அங்கே என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஏன்னா அங்கே ப்ரெஷர் வந்து மாறி அமைஞ்சிருக்கும், அதிகமாக இருக்கலாம் குறைவாக இருக்கலாம். ஸோ குறைவாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி நம்மளுடைய இரத்த நாளங்களுக்கு மிகவும் ஆபத்தானது, இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து மில்லி மீட்டர் ஆஃப் மெர்க்குரி, மெர்க்குரியை பயன்படுத்தி சில அழுத்தம் எப்படி, இப்போ எப்படி தெர்மோமீட்டர் நம்ம காட்டுறோமோ அதே மாதிரி அதனுடைய அழுத்தத்தை காட்டுறது. ஸோ அதை கொடுத்துருக்காங்க 133.322 பாஸ்கல் அளவு இருக்குமா ஒரு மில்லி மீட்டர் மெர்க்குரி அழுத்தத்துடைய அளவு. அடுத்து பாரோ ப்ரெஷரில் பயன்படுத்தும் போது 10^5 பாஸ்கல் அளவு இருக்கும் ஒரு பாரோ ப்ரெஷர்ன்றது. அடுத்து ஒரு டாரோ ப்ரெஷர்ன்றது 133.3322 பாஸ்கல் அளவு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏறக்குரிய ஒரு மெர்க்குரி, அதாவது மில்லி மெர்க்குரியும் ஒரு டாரும் ஈக்குவலான பாஸ்கல் வேல்யூ தான் பெற்றிருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து சை என்ற வேல்யூவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 6,894.76 பாஸ்கல் அளவு பெற்றிருக்கு. இது எல்லாமே எப்படி நம்ம லென்த்து வந்து மீட்டர் சென்டிமீட்டர் மில்லி மீட்டர் அளக்கிறோமோ அதே கான்செப்டில் ப்ரெஷர் அளக்கக்கூடிய பல்வேறு அளவுகளை சொல்லியிருக்காங்க. அடுத்து பாயில்ஸ் லா, கேஸ்னால் ஃபஸ்ட்லாம் நம்ம பார்க்குறது பாயில்ஸ் லா. இவர் ப்ரெஷரையும் வால்யூமையும் ரிலேஷன் பண்ணி என்ன பண்ணார், கொள்கையாக வெளியிட்டார். ஸோ அதன்படி ப்ரெஷர்ன்றது வால்யூமுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபஷனலாக இருக்கும், அதாவது எதிர்விகித தொடர்புடையது. ப்ரெஷர் அழுத்தும் போது, ப்ரெஷர் அதிகமாகும்போது வால்யூம் கொஞ்சமாகும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகும் இருக்குன்றதை இவர் எதிர்விகிதமாக சொன்னார். ஸோ அந்த கான்செப்ட் தான் அங்கே சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு, அதாவது சோதனை அடிப்படையில் ஒரு கொடுத்துருக்காங்க. இதன் படி பார்த்தீங்கன்னா பொதுவாக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் வால்யூம் குறையுது, இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னும் வேல்யூம் ரெடியூஸ் ஆகுது. ஸோ இந்த கான்செப்ட் தான் இந்த பாயில்ஸ்லாம். ஸோ ஆனால் அதே நேரத்தில் டெம்பரேச்சர் நம்ம மாற்றாமல் வைக்கணும். ஸோ அப்போ கான்செப்ட் படி கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்வெர்ஷனி ப்ரொபோஷனல் டு வால்யூம்ன்றதை பாயில்ஸ் சொன்னார். ஸோ மற்ற லாங்கில் அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ, சி யூ நெக்ஸ்ட் கிளாஸ்.